எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் வந்து தென்னரசு. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வேல்மணின்ற ஊரில் வரேன். நான் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி விஷன் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 3-4 மந்த் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன், ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணேன். வந்தது அது சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் ஃபேக்கல்ட்டி அது சம்மந்தமான ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடியர்ஸில் வந்து ட்ரைன் பண்ணாங்க, அது படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் குரூப் 1 என்னால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லி கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்தது, அதை எக்ஸாம் எழுதியிருந்தேன். 80 மார்க்ஸ்க்கு 67 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்ததாக போலீஸ்க்கு வந்து ட்ரைனிங் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கே விஷயன்லேருந்து ஃப்ரீயாக ஃபிசிக்கலுக்கும் வந்து ட்ரைனர் வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுருந்தாங்க. அதில் போயிட்டு ஒரு 10 கேஜ் டெய்லியும் காலையில் மார்னிங் 2 ஹவர்ஸ் ஈவினிங் 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ ஃபிசிக்கல் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டடி ஹவர்ஸ்னு ஒன்று ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மணி காலையில் 6 மணி ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து இன்ஸ்டியூட்டு க்ளோஸ் பண்ணுற வரலையும் நம்ம உட்காந்து படிக்கலாம், எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுப்பாங்க. அப்புறம் லைப்ரரி இருக்குது, புக்ஸ் வந்து எதை படிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு லைப்ரரியில் போட்டு லைப்ரரியன் கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபெசிலிட்டியும் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து படிக்கிற மாதிரி அப்படியா இருக்கும். வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு அந்த படிக்கிற என்வாயன்மெண்ட் இருக்குமான்றது எல்லாருக்கும் இருக்குமான்றது தான். ஸோ அந்த படிக்கிற என்வாயன்மெண்ட்டையும் கொடுத்து ப்ளஸ் நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி இங்கே பண்ணுறாங்க, அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், ஸ்டடி ஹால்ஸ் லைப்ரரி எல்லாமே வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். TNPSC மட்டும் இல்லாமல் பேங்கிங் SSC எல்லாத்துக்குமே வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க.